श्री देवाधिराज परब्रह्मणे नमः। இன்னைக்கு அரசாணிபால வெங்கடாத்வரி என்கிற மகாகவியினுடைய ஹஸ்திகிரி சம்பு என்கிற ஒரு பிரபந்தத்தை ஆஸ்வாதம் பண்ண போகிறோம். இந்த கிரந்தத்திற்கு வரதாசிரிய சம்பு என்று இன்னொரு பெயரும் இருக்கிறது. இந்த மகாகவி நாலு சம்பு காவியங்களை எழுதியிருப்பதாகவும், இவரை தவிர வேறு எந்த கவியுமே நாலு சம்பு காவியங்கள் எழுதினவர் கிடையாது என்றும் சொல்கிறார்கள். இந்த ஹஸ்திகிரி சம்பு என்கிற கிரந்தமானது மற்ற இவருடைய கிரந்தங்கள் போலே அவ்வளவாக பிரசித்தமாகாது இருந்தது. காரணம், இவருடைய லக்ஷ்மி சஹஸ்ரம் என்கிற கிரந்தமும் இவருடைய விஸ்வகுணாதர்ஷ சம்பு என்கிற கிரந்தமும் நிறைய தடவை அச்சாகி பிரகாசிதமாகி நிறைய ரசிகர்களாலே அனுபவிக்கப்பட்டன, நிறைய வியாக்கியானங்களையும் பெற்றன. ஆனால் இந்த வரதாபிருதய சம்பு என்கிற கிரந்தம் அந்த அளவுக்கு முத்திரணமாகவில்லை, வியாக்கியானங்களும் அவ்வளவாக அமையவில்லை. இதுவரையிலே ஒரு முழு வியாக்கியானம் கூட இதற்கு கிடைக்கவில்லை. ஒரு சின்ன டிப்பணி, சம்ஸ்கிருத டிப்பணி மாத்திரம் கிடைக்கிறது, அங்கங்கே விசேஷ குறிப்புகள். இப்போ இந்த கிரந்தமானது தமிழ் உரையோடு கூட முதன் முதலாக வெளியாக போகிறது. இந்த கிரந்தங்களை ஐந்தாக, இந்த கிரந்தத்தை ஐந்தாக பிரித்திருக்கிறார் கவி. ஒவ்வொரு பிரிவுக்கும் விலாகம் என்று பெயர் கொடுத்திருக்கிறார். மற்ற கிரந்தங்களிலே சர்க்கம் என்றோ ஆஸ்வாசம் என்றோ வேறு விதமான பிரிவு பெயர்கள் இருக்கும், இந்த கிரந்தத்திலே விலாகம் என்ற பிரிவு. அதிலே முதல் விலாகம் மட்டும் 81 ஸ்லோகங்கள் கொண்டது. இப்போது ஒரு புஸ்தகமாக, தமிழ் உரை புஸ்தகமாக பாட்டகர்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த காவியத்துக்கு தலைவன் அத்திகிரி திருமால். அவர்தான் வரதராஜ பெருமாள், பெருந்தேவி நாயிகா சமேத ஸ்ரீ வரதேவ வரராஜ பரபிரம்ம தேவாதிராஜ பரபிரம்ம. இந்த கிரந்தத்தை இப்பொழுது வாசகர்களுக்கு சமர்ப்பிக்கும் முன்னே ஒரு சிறிய ஸ்தோத்திரமான ஸ்லோகம் அடியனுடையது. இதற்கு அறிமுக உரையாக அமைந்த ஸ்லோகம், வரதாபியுதயத்ரமிடீகரணம் வரதாரிய நவத்யுபதான்யதமம் வரத கரிகிரியதிபப்படிதிரேன் வரதா கிருபையா. இந்த புது ஸ்லோகத்திலே நாலடிகளும் வரத என்கிற பதத்திலே ஆரம்பிக்கின்றன. இந்த காவியத்தின் பெயரும் வரதாபிருதயம். இது வெளியாகும் சந்தர்ப்பமும் வரதாரியருக்கு, அடியனுடைய திருத்தகப்பனாரான வரதாச்சாரியருக்கு காணிக்கையாக, இதை படிப்பவர்க்கு கிடைக்கும் பலனும் வரதாட்சியம், அதாவது உயர்ந்த திறமை புலமை. இந்த பலனை அளிப்பவரும் இந்த காவியத்தின் நாயகரான வரதர், நாலு தடவை வரதர். இதை சேர்த்து சொன்னால் வரதாபியுதயம் என்கிற காவியத்தின் தமிழாக்கமானது வரதாச்சாரிய சுவாமிக்கு சமர்ப்பிக்கப்படுவது கரிகிரிநாதனான வரதனுடைய அனுகிரகத்தினாலே
இந்த காவியத்தை படித்தவர்கள் எல்லாம் வரதாட்சியம் பெறுவார்கள், உயர்ந்த புலமை பெறுவார்கள். இந்த நூலை இயற்றிய மகாகவியை பற்றி நிறைய இடங்களிலே கட்டுரைகள் வெளியாகி இருக்கின்றன. இவர் சுமார் 400 வருஷங்களுக்கு முன்னே வாழ்ந்தவர். இவரை பற்றி எழுதுகிற பாக்கியம் அடியனுக்கு கூட சில முறை கிடைத்திருக்கிறது. ஒரு முறை திருப்பதியிலே மதுராந்தகம் ஈச்சம்பாடி ஆறாமுதாச்சாரியர் வெளியிட்ட நியாய பத்மம் என்கிற புஸ்தகத்திலே, சம்ஸ்கிருத கிரந்தத்திலே, அடியனுடைய சம்ஸ்கிருத பூமிக்கை இந்த அரசாணிப்பாளை வெங்கடாசுவரி சரித்திரத்தை பற்றியதாக அமைந்தது. அதன் பிறகு மும்பையிலே லக்ஷ்மி சகஸ்திரம் பதிப்பிக்கப்பட்ட போது அதற்கு அடியன் தமிழிலே எழுதிய அணிந்துரை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இந்த கவியை பற்றி புகழ்கிறது. இதே மாதிரி சமீபத்திலே ஸ்ரீ அரசாணிபாளை அக்ரஹாரம் என்கிற பெயரோடு ஒரு 70-80 பக்கங்கள் கொண்ட புஸ்தகம் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த புஸ்தகத்திலே நிறைய வித்வான்கள் இந்த அரசாணிபாளை வெங்கடாசரி உள்பட அரசாணிபாளை கேத்திர மகிமை உள்பட பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள். அவற்றிலிருந்து இப்பொழுது சாரமாக சில குறிப்புகளை மட்டும் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு 7-8 வாக்கியங்கள். முதலிலே இவர் ஸ்ரீபாஷ்யக்கார பகவத் ராமானுஜருடைய திருமடப்பள்ளி கைங்கரியம் பண்ணி அதனாலே பிரசித்தி பெற்று மடைப்பள்ளி ஆச்சான் என்றே பெயர் பெற்றவர். நமக்கெல்லாம் ஸ்ரீமத் ரகசியத்ரைசார குரு பரம்பரையிலே ஆச்சாரியனாக வருபவர் கிடாம்பி ஆச்சான் என்ற பெயர். பிரணதார்த்திஹராச்சாரியர் என்றும் பெயர். அவருடைய வழித்தோன்றல் இந்த சுவாமி. இவர் வெங்கடாசரி சுவாமி 4 சாஸ்திரங்களிலும் புலமை பெற்று தர்க்கம், வியாக்கரணம், மீமாம்சா, வேதாந்தம் என்கிற 4 பாண்டித்யம் பெற்று 4 கிரந்த ரசனங்களை பண்ணினவர். 4 சாஸ்திரங்களுக்கும் கிரந்தங்களை எழுதியவர். இவர் சொல் வேடிக்கைகளையும் பொருள் வேடிக்கைகளையும் வடமொழியிலே அநாயாசமாக பண்ணுவர். வாக்கியத்துக்கு வாக்கியம் ஏதாவது வேடிக்கை இருந்து கொண்டே இருக்கும். இவர் நிறைய யாகங்களை பண்ணினவர். நிறைய விதமான யாகங்களையும் முதலிலே பண்ணுகிற யாகத்துக்கு அக்னிஷ்டோமம் என்று பெயர். அதற்கு மேலே பௌண்டரீகம், வாஜபேயம் என்ற யாகங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பண்ணினவர் இவர். அல்ல அனுஷ்டாதா, தேசிக்கனிடம் அபாரமான பக்தி கொண்டவர். இவர் ஆத்திரேய கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் தன்னுடைய குல தெய்வமாக திருமலையில் எழுந்தருள் இருக்கும் திருவேங்கடமுடையானை கொண்டிருக்கிறார். எந்த காவியம் எழுத ஆரம்பித்தாலும் முதல் ஸ்லோகத்தில் அந்த திருமலை அப்பனுக்கு மங்களாசாசனம் பண்ணிவிடுவார். இந்த இப்பொழுது பண்ணுகிற வரதாபூதிய சம்பவம் கூட இதிலே காவிய நாயகனாக இருக்கிற தேவாதிராஜனுக்கு கூட 2 ஸ்லோகம்தான். முதல் ஸ்லோகம் இவருடைய குல தெய்வமாக இருக்கிற திருவேங்கடமுடையானுக்கு தான். இந்த புஸ்தகத்திலே 81 ஸ்லோகங்களிலே சில ஸ்லோகங்களை மட்டும் இப்பொழுது ரசிக்கப் போகிறோம். இதிலே பல சுவாரஸ்யமான அலங்காரங்கள் எல்லாம் இருக்கின்றன. 7-8 அலங்காரங்களை அனுபவித்தால் இனிமையாக இருக்கும் இந்த பொழுது. முதலாவது முழுச்சலேடை என்கிற அலங்காரம். ஸ்லிஷ்ட சமாசோக்தி என்பார்கள் சம்ஸ்கிருதத்திலே. 2 வஸ்துவையும் சேர்த்து முழு ஸ்லோகத்திலேயும் பொதுவாக பாடுவது.
ஸ்லோகம் மொத்தமே ரெண்டு வெவ்வேறு வஸ்துக்களுக்கு பொருந்தும்படியாக அமைக்கிற வேடிக்கை அது நிறையவே பண்ணியிருக்கிறார் அவர். அதுல இந்த முதல் விலாசத்தில் மட்டும் அஞ்சு ஸ்லோகங்கள் அப்படி இருக்கின்றன. முதலிலே ஒன்று அனந்த சரஸுக்கும் ஆதிசேஷனுக்கும். அனந்த சரஸ் என்பது அந்த திருக்கோயிலிலே தேவாதிராஜனுடைய திருக்கோயிலிலே இருக்கிற புஷ்கரிணி. அதற்கு ஆதிசேஷனுடைய பெயரை வைத்திருக்கிறார்கள் அனந்த சரஸ் என்று. அனந்தன் என்றால் ஆதிசேஷன். அந்த பெயர் நன்றாக பொருந்தும் என்பதை விளக்குவதற்காக இந்த குளமே கூட ஆதிசேஷன் போலத்தான் இருக்கிறது என்று வர்ணிக்கிறார் ஒரு ஸ்லோகத்திலே. பல காரணங்கள் பல பொருத்தங்களை சொல்லி இந்த குளமும் இந்த ஆதிசேஷனும் ஒரே விதமாக இருக்கின்றன என்று காண்பிக்கிறார். அதற்கு அடுத்த ஸ்லோகத்திலேயே அனந்த சரஸுக்கும் பிரம்மாவனுடைய சரீரத்துக்கும் முழு சிலடை பண்ணுகிறார். ஏனென்றால் பிரம்மா தன்னுடைய சத்தியலோகத்திலிருந்து கிளம்பி இங்கே அனந்த சரஸுக்கு வருகிறார். அப்பொழுது அந்த பிரம்மாவை பார்த்து அங்கே இருக்கிற ரிஷிகள் உம்முடைய திருமேனியும் இந்த அனந்த சரஸும் ஒரே மாதிரி எங்களுக்கு தெரிகின்றனவே என்று ஒரு சிரேஷ்ட சமாசுக்தியா பேசுகிறார்கள். அது ஒரு ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. பின்னால் ஒரு ஸ்லோகம் பிரம்மாவனுடைய மனசுக்கும் விபச்சாரிக்கும் முழு சிலடையாக இருக்கிறது. இன்னொரு ஸ்லோகம் அந்த குளத்துக்கும் சுரசுந்தரிக்கும். சுரசுந்தரி என்றால் தேவலோகத்து அழகி. இவர்கள் இருவருக்கும் முழு சிலடையாக இருக்கிறது. இன்னொரு ஸ்லோகம் வசந்த லக்ஷ்மிக்கும் வாணி தேவதைக்கும் சிலடையாக இருக்கிறது. வாணி தேவதைங்கிறது சரஸ்வதி தேவி. இந்த மாதிரி இந்த முதல் 80 ஸ்லோகங்களுக்குள்ளேயே 5 ஸ்லோகங்கள் சமாசோக்தி என்கிற அலங்காரத்தை கொண்டிருக்கின்றன. இதை ரசிக்க வேண்டுமென்றால் முழுசாக ரசிக்க வேண்டுமென்றால் இந்த புஸ்தகத்தில் இருக்கிற தமிழ் உரை கூட போராது. இதில் இருக்கிற தமிழ் உரை சற்று சங்கிரகமாகவே இருக்கிறது. இன்னும் நிறைய விளக்கங்களை கொடுத்தால்தான் இந்த சமாசோக்திகளை எல்லாம் நம்மால் ரசிக்க முடியும். அதனால் இந்த அஞ்சையும் பற்றிய அது ஏன் தனியாக கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். அந்த அஞ்சு கட்டுரைகளுமே ஸ்ரீ ரங்கநாத பாதுகா என்கிற பத்திரிகையிலே வெளிவந்திருக்கின்றன. கடந்த 4 வருஷங்களிலே 300 என்ற தலைப்பிலே அரசாணிபாலை வெங்கடாத்வரி என்கிற ஒரு கவி பண்ணி இருக்கிற முழு சிலதை என்கிற ஒரு அலங்காரத்தை பற்றி மட்டும் அனுபவித்துக் கொண்டு வருகிறேன். அதிலே அதிலே வருஷ காலத்திலே இந்த 5 ஸ்லோகங்களிலே 4 ஸ்லோகங்கள் அனுபவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கிரந்தத்தினுடைய கதை அம்சம் என்ன என்றால் வரத அபியுதயம் என்று பெயரே காட்டுவது போலே வரதராஜன் இருக்கிறாரே கரிகிரி சிகரத்திலே அவருடைய அவதார கதை. அவருடைய அவதாரத்துக்கு பிற்பட்ட ஆராதன கதையும் கூட. இந்த கதை சக்திகிரி மகாத்மியம் என்ற பெயரிலே புராணங்களிலே இருக்கிற கதைதான். மேலும் சுவாமி வேதாந்த தேசிகர் சக்திகிரி மகாத்மியம் என்று ஒரு மணிப்பிரபாள கிரந்தமும் எழுதியிருக்கிறார். அதிலே வருகிற தமிழ் பாசுரங்களை எல்லாம் தொகுத்து மெய்விரத மான்மியம் என்று தேசிக பிரபந்தத்திலே இருக்கிற 24 பிரபந்தங்களிலே கிடைக்கிற 19 பிரபந்தங்களிலே ஒன்றாக இப்பொழுது அது கிடைக்கிறது. அந்த கதையே தான்
ஒரு சம்ஸ்கிருத சம்பு காவியமாக இப்பொழுது வடித்து கொடுத்திருக்கிறார் இந்த அரசாணிபாளை வெங்கடாத்வரி. சம்பு காவியம் என்றால் பத்தியமும் கத்தியமும் கலந்த காவியம். பத்தியம் என்பது ஸ்லோக ரூபமாக இருக்கும், கத்தியம் என்பது உரைநடை உருவிலே இருக்கும். இது ரெண்டும் கலந்திருக்கும் சம்ஸ்கிருத சம்பு காவியம். இந்த வரதா கிருதயம் என்பது அப்படிப்பட்ட ஒரு காவியம். இந்த கதையிலே ஆரம்பத்திலே ஒரு பிரகு நாரத சம்வாதம் வருகிறது. பிரகு முனிவர் நாரத முனிவரிடம் வேண்டுகிறார் இந்த கதையை தமக்கு சொல்லும்படி. ஏனென்றால் பகவானுடைய திருக்கதைகளை கேட்டால் நமக்கெல்லாம் மிகவும் புண்ணியம் என்று. நாரதர் இந்த கதையை சொல்லும் பொழுது நாரதருக்கும் தகப்பனாரான சதுர்முக பிரம்மாவினிடமிருந்து கதையை ஆரம்பிக்கிறார். சதுர்முக பிரம்மா பகவானை குறித்து தியானம் பண்ணும்பொழுது அந்தராயங்கள் ஏற்பட்டு மனஸ் நிலைக்காமல் தவித்த பொழுது அவருக்கு ஒரு அசரீரி வாக்கு கேட்கிறது. இந்த மனசிலே சித்த சுத்தி ஏற்பட்டு ஒரு முனைப்பு ஏற்பட வேண்டும் என்றால் பகவான் நாராயணனை சாட்சாத்காரம் பண்ண வேண்டும் என்றால் அதற்காகத்தான் அவர் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அதற்கு உபாயமாக ஆயிரம் அஸ்வமேத யாகங்களை பண்ண வேண்டும் என்று அந்த அசரீரி வாக்கு சொல்லுகிறது. அஸ்வமேத யாகம் பண்ணுவது மிகவும் கஷ்டம். அதுவும் ஆயிரம் தடவை பண்ண வேண்டும் என்றால் அது சிரகால சாத்தியம், பகுஸ்ரம சாத்தியம். அதனால் சற்று மனம் ஒடிந்தார் சதுர்முக பிரம்மா. அப்பொழுது அதற்கான உபாயத்தையும் அந்த அசரீரி வாக்கே சொல்லிக் கொடுத்தது. பூலோகத்திலே சத்யவிரத க்ஷேத்திரம் என்று ஒரு பெரிய க்ஷேத்திரம் இருக்கிறது. அந்த க்ஷேத்திரத்துக்கு என்ன சிறப்பு என்றால் அதிலே பண்ணுகிற ஒவ்வொரு சத்காரியமும் நல்ல காரியமும் ஆயிரம் பங்கு பலனை தரும். ஒரு ஜபம் பண்ணினால் ஆயிரம் தடவை ஜபம் பண்ணதற்கு சமம். ஒரு பாராயணம் பண்ணினால் ஆயிரம் தடவை பாராயணம் பண்ணினதற்கு சமம். அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம் அப்படி. அதனாலே இப்பொழுது ஆயிரம் அஸ்வமேத யாகம் பண்ணி சாதிக்க வேண்டிய பகவத் சாட்சாத்காரத்தை ஒரு லகு உபாயத்தினாலே சத்யவிரத க்ஷேத்திரத்துக்கு போய் அங்கே ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணினாலே ஆயிரம் யாகம் பண்ணின புண்ணியம் வந்துவிடுவதாலே பெருமாள் சாட்சாத்காரம் கிடைத்துவிடும் என்று லகுபாயத்தையும் எளிய வழியையும் சொல்லிக் கொடுத்தது. பிரம்மா சந்துஷ்டரானார். சத்யபிரத க்ஷேத்திரத்துக்கு வந்தார். அவர் அந்த க்ஷேத்திரத்துக்கு வரும்பொழுது அங்கே வரதராஜ பெருமானுடைய கோவில் கிடையாது. ஆனாலும் கூட அங்கே ஏற்கனவே அந்த கோவிலினுடைய புஷ்கரிணியும் அந்த கோவிலை சேர்ந்த கரிகிரிங்கிற மலையும் இருந்தது. அந்த புஷ்கரிணிக்கு அனந்த சரஸ் என்று பெயர். அந்த புஷ்கரணி கரையிலே இவர் வந்து பார்க்கும் பொழுது சதுர்முக பிரம்மா வந்து பார்க்கும் பொழுது ஏராளமான ரிஷிகள் அங்கே தபஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதிலே சில பேருக்கு தெரியும் அந்த ஊரிலே தபஸ் பண்ணினால் ஆயிரம் பங்கு தபஸ் ஆகும் என்று. அதனாலே அனந்த சரஸ் கரையிலே அமர்ந்து கொண்டு நிறைய ரிஷி கூட்டங்கள் எல்லாம் ஜபம் பாராயணம் தபஸ் இதெல்லாம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பிரம்மா வந்து பார்த்தார். அவருக்கு அனந்த சரஸ் மிகவும் பிடித்திருந்தது. அந்த சன்னிவேஷம் அந்த அனந்த சரஸினுடைய கரையிலே இடம் நிறைய விசாலமாக இருந்தது. ஏன் விசாலமாக இருந்தது என்றால் மலையும் குளமும் இருந்ததே தவிர நகரமே இன்னும் நிர்மாணமாகவில்லை.
நிறைய இடம் இருந்தது. சரி, இந்த இடம்தான் நாம் அஸ்வமேத யாகம் பண்ணுவதற்கு சிறந்த இடம், குளத்தங்கரை தான் என்று தீர்மானித்தார். தேவலோக சிற்பி என்று பெயர் பெற்ற கூப்பிட்டார். அவனுக்கு ஒரு நியமனம் பண்ணினார். நீ இந்த இடத்திலே அஸ்வமேத யாகம் பண்ணுவதற்காக வேதியை நிர்மாணம் பண்ண வேண்டும். அதே சமயத்திலே இங்கே ஒரு நகரத்தையும் நிர்மாணம் பண்ண வேண்டும். இந்த யாகத்தை பார்க்க வருகிற தேவதைகள் எல்லாம் தங்குவதற்கு அந்த நகரம் பயன்படும் என்று ஆணையிட்டார் அந்த ஸ்ரஷ்டாவுக்கு. அவனும் மகா சாமர்த்தியசாலியானபடியாலே குறைந்த காலத்திலேயே ஒரு பெரிய நகரத்தை நிர்மாணம் பண்ணிவிட்டான். அதற்கு காஞ்சி என்று பெயர் வைத்தார். அதுதான் இன்றைய காஞ்சிபுரம். அந்த ஊருக்கு காஞ்சி என்ற பெயர் எதனாலே வந்தது என்றால், இந்த கதையினாலே தான். க அஞ்சி என்று பிரிக்க வேண்டும். க என்று பிரம்மாவுக்கு பெயர். அஞ்சி என்றால் அஞ்சனம் பண்ணுவது என்றால் தொழுவது, பெருமாளை சேவிப்பது. இந்த இடத்திலே வந்து சதுர்முக பிரம்மாவானவர் யாகத்தை பண்ணி பெருமாளை சேவித்த காரணத்தினாலே அந்த இந்த இடத்துக்கு அந்த ஊருக்கு காஞ்சி காஞ்சி என்று பெயர் வந்தது. அந்த ஊரை நிர்மித்தான் என்றால் நிறைய மாட மாளிகைகள், ஒரு குட நகர நிர்மாணம் நடைபெற்றது. அந்த ஆச்சரியமான நகரத்துக்கு நிறைய பேர் வந்து குடியேறினார்கள். ஏனென்றால் பிரம்மாவுனுடைய யாகத்தை பார்ப்பதற்காக தேவர்கள் எல்லாம் வந்தார்கள். பிரம்மாவினுடைய யாகம் நடக்க வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுது எந்த யாகம் பண்ணுவதானாலும் எந்த கிரகஸ்தனுக்கும் தன்னுடைய மனைவியையும் சேர்த்து வைத்துக் கொண்டுதான் யாகம் பண்ண முடியும். மனைவி இல்லாத கிரகஸ்தனுக்கு அந்த யாகத்திலே அருகதையே கிடையாது, யோகியத்தையே கிடையாது. இதை ஒரு ரிஷி பிரம்மாவுக்கு ஞாபகப்படுத்தினார். யாகத்துக்கு வேத நிர்மாணம் எல்லாம் பண்ணுகிறீர்களே, பத்தினி எங்கே என்று. பிரம்மாவுடைய பத்தினியான சரஸ்வதியானவள் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரம்மாவிடம் கோபித்துக் கொண்டு உத்தர பாரதத்திலே சரஸ்வதி நதிக்கரையிலே அந்த சரஸ்வதி நதியினுடைய தேவதையும் இதே சரஸ்வதி தான், தன்னுடைய நதியினுடைய கரையிலே உட்கார்ந்து தியானம் பண்ணி கொண்டிருந்தாள். அவளை இங்கே வரவழைத்தால்தான் இந்த யாகம் நடக்கும். அதனாலே பிரம்மா அவளுக்கு தூது அனுப்புவதற்கு, சமாச்சாரம் சொல்லி அனுப்புவதற்கு, அவளை அழைத்துக் கொண்டு வருவதற்கு யாரை அனுப்பலாம் என்று பார்க்கும் பொழுது அங்கே வசிஷ்டர் என்கிற மகர்ஷி இருந்தார். அவர் பிரம்மாவுக்கு புத்திரனானவர், மானசீக புத்திரர். கும்போத்பவர் அந்த வசிஷ்டரை கூப்பிட்டு, நீ இங்கிருந்து சரஸ்வதி நதிக்கரையிலே இருக்கிற சரஸ்வதி தேவியை போய் அழைத்து வா, சத்யவிரத க்ஷேத்திரத்திலே அஸ்வமேத யாகம் பண்ணுவதற்காக யாக பத்தினியாக நீ வர வேண்டும் என்று சொல்லி மரியாதையுடன் அழைத்து வா என்று வசிஷ்டரை அனுப்புகிறார். வசிஷ்டர் அங்கே போகிறார். போய் சரஸ்வதி தேவியை மிகவும் புகழ்ந்து ஸ்தோத்திரங்களை பண்ணுகிறார். அவள் பிரசன்னமாகிறாள். பிறகு சரஸ்வதி தேவியிடம் தான் வந்த காரியத்தை சொல்கிறார். சத்யவிரத க்ஷேத்திரம் என்று பிரசித்தமான ஒரு க்ஷேத்திரத்திலே பிரம்மா, சதுர்முகம் பிரம்மா உன்னுடைய கணவர் அஸ்வமேத யாகத்தை பண்ணுவதற்கு விரும்புகிறார். அதற்கு யாக பத்தினியாக தங்களை அழைத்து கொண்டு வர சொன்னார். அதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இதை கேட்டுவிட்டு சரஸ்வதி, நான் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை,
ஏனென்றால் ஒரு காரியத்துக்காக எங்களுக்குள்ளே பெரிய விவாதம் வந்து அவர் என்னை மிகவும் அவமதித்து விட்டதாக எனக்கு தோன்றுகிறது. அவராலே அவமானத்துக்கு ஆளானபடியினாலே அவர் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை. சசிசர் கேட்கிறார் என்ன நடந்தது என்று. அப்பொழுது சொல்லுகிறாள் அந்த சரஸ்வதி, நிறைய ரிஷிகள் எல்லாம் கூடியிருக்கிற ஒரு சபையிலே என்னை அவமானப்படுத்தும்படியாக அவருக்கு ஒரு நிகழ்வு ஏற்பட்டு விட்டது. நான் மகாலட்சுமிக்கு சமமாக சித்தி பெற வேண்டும் என்று அவரிடம் கேட்டேன். மகாலட்சுமியும் நானும் வெவ்வேறு சிறப்புகளுக்கு அதிபதிகள். அவள் தனத்துக்கு அதிபதி, நான் வித்யைக்கு அதிபதி. இந்த விதத்திலே நானும் அவள் மாதிரிதானே என்று வினவினேன். அதற்கு அவர் என்னை கடிந்து கொண்டார். மகாலட்சுமி என்கிறவள் இந்த லோகத்துக்கெல்லாம் மாதாவான ஜெகன் மாதாவானவள், பரம்பொருளானவள், அவளோடு நம்மெல்லாம் ஒப்பிடக்கூடாது, ஒப்பிடவே முடியாது, ஒப்பிட்டாலே பாவம். அதனாலே மகாலட்சுமிக்கு சமம் ஆனதாக சொல்லாதே, ஆக வேண்டும் என்று ஆசைப்படாதே என்று என்னை கடிந்து கொண்டார். நான் அதை பொறுத்து கொண்டேன். நான் என்ன கேட்டேன், அது போனால் போகிறது, ஆனால் சரஸ்வதி நதி என்று என்னுடைய நதி இருக்கிறதே, அது எல்லா நதிகளை காட்டிலும் உயர்ந்ததாக ஆகும்படியாக எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் என்று என்னுடைய கணவரிடம் கேட்டேன். அவர் அதையாவது ஒப்புக்கொண்டிருக்கலாமா? அவர் என்ன சொன்னார், அது எப்படி சரஸ்வதி நதியை நதிகளுக்குள்ளே உத்தமமாக சொல்ல முடியும்? சாட்சாத் பரமாத்மாவான விஷ்ணுவனுடைய திருவடியில் இருந்து பெறுகிற கங்கை நதி இருக்கும் பொழுது அந்த கங்கை நதிக்கு சமமாக வேறு ஒரு நதி ஆக முடியுமா? ஆகையாலே சரஸ்வதி நதி என்றைக்கும் கங்கைக்கு சமம் ஆகாது என்று சொல்லி என்னை வாயடைத்து விட்டார். இப்படி என்னை மட்டம் தட்டினது பல பேர் முன்னிலையிலே பண்ணினபடியாலே எனக்கு கோபம் வந்தது. நான் அவரிடமிருந்து பிரிந்து இந்த சரஸ்வதி நதிக்கரையிலே வந்து சம பரிகாரம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அவர் கூப்பிட்டதற்காக நான் அங்கே வர முடியாது. என்னுடைய கோபத்தை நீங்கள் மறுபடியும் அவரிடம் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி வசிஷ்டரை திருப்பி அனுப்பிவிட்டார் சரஸ்வதி. வசிஷ்டர் சரஸ்வதி நதி தீரத்திலிருந்து திரும்பி சத்யவர்த்த கஷேத்திரத்துக்கே வந்தார். வருவதற்கு முன்னே அந்த சரஸ்வதியிடம் இந்த சத்யவர்த்த கஷேத்திரத்தினுடைய பெருமையை பற்றி எல்லாம் பேசினார். அதற்கு அவள் சொன்னாள், ஏன் அவருக்கு நான் தேவை என்றால், நான் இருக்கிற இந்த சரஸ்வதி நதி தீரத்துக்கே வந்து அஸ்வநதி யாகத்தை பண்ணட்டுமே, நான் ஒத்துழைக்கிறேன், நான் கோபத்தை தணித்துக் கொள்கிறேன் என்றார். அப்பொழுது வசிஷ்டர் சொன்னார், சரஸ்வதி நதி தீரம் என்பது சத்யவிரத கஷேத்திரத்துக்கு சமமாக ஆகாது. அந்த சத்யவிரத கஷேத்திர எவ்வளவு பெரிய புண்ணிய கேத்திரம் என்றால் அங்கே பண்ணின ஒவ்வொரு நல்ல காரியமும் ஆயிரம் மடங்காகும். அதனாலேதான் இந்த அஸ்வமேத யாகத்தை கூட அங்கே பண்ணினால் ஆயிரம் அஸ்வமேத யாக பலன் கிடைக்கும், அதன் பலனாக பெருமானுடைய சாட்சாத்காரம் ஏற்படும் என்று அங்கே பண்ணுகிறார் அவர். அதனால் தயவு செய்து தாங்கள் அங்கே வர வேண்டும், எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் வசிஷ்டர். வசிஷ்டருக்கு ஒரு விதத்திலே சரஸ்வதி தேவி மாதாவானவர். சத்யவிரத கஷேத்திரத்தை பெருமையை எடுத்து சொன்ன பிறகும் கூட சரஸ்வதி தேவி அதுக்கு சம்மதிக்கவில்லை. என்னால் வர முடியாது என்று சொல்லிவிடு என்று சொல்லிவிட்டார். அதை கேட்டுக்கொண்டு வசிஷ்டர் இங்கே வந்து சரஸ்வதி தேவியை என்னால் அழைத்துக் கொண்டு வர முடியவில்லை என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது இந்த காவியத்தினுடைய முதல் விலாசம் முடிகிறது. இதுவரைக்கும் தான் இன்றைக்கு அறிமுகமாகிற புஸ்தகத்தில் இருக்கிற கதை.
இதற்கு மேலே இரண்டாம் விலாசத்திலே சரஸ்வதி தேவியையும் மீறி அவளை யாக பத்தினியாக கொள்ளாமலே வேறொரு பத்தினியை வைத்துக் கொண்டு யாகம் தொடங்குகிறது. சரஸ்வதிக்கு கோபம் பன்மடங்கு பெருகுகிறது. அந்த யாகத்தை கலைக்க வேண்டும் என்று அவள் சரஸ்வதி நதி போல இந்த பக்கத்தை வேகவதி என்கிற நதியாக பிரவகிக்கிறாள். அந்த யாகசாலையை அழித்து விட வேண்டும் என்று அப்பொழுது இவர் பெருமாளை பிரார்த்திக்கிறார். சதுர்முகன், என்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், இந்த யாகம் நடைபெற வேண்டும் என்று. அப்பொழுது பெருமாள் வேகா சேது வாகா அங்கே எழுந்தருளி அந்த வெள்ளத்துக்கு அணையா தானே படுத்துக் கொண்டு தடுத்து அந்த யாகம் முடிகிற வரையில் அந்த யாகத்தை ரட்சணம் பண்ணுகிறார். பிறகு அந்த யாகத்தினுடைய உத்தர வேதியிலே ஸ்ரீ தேவாதிராஜன் ஆவிர் பவிக்கிறார். யாக அக்னியிலிருந்தே பெருமாள் தோன்றுகிறார். அந்த தேவாதிராஜனை பிரம்மாவும் பூஜிக்கிறார். பிறகு யுகாந்தரங்களிலே மற்ற மகனீயர்களும் பூஜிக்கிறார்கள் என்று கதை நீண்டு கொண்டு போகிறது. அதுதான் வரதாபியுதயத்தினுடைய கதை, அதனுடைய முதல் விலாசத்தினுடைய கதை. சரஸ்வதி தேவி சம்மதிக்கவில்லை என்கிற தகவலை வசிஷ்டர் கொண்டு சதுர்முக பிரம்மாவிடம் சேர்ப்பிக்கும் வரை இந்த கதையை இந்த புஸ்தகத்திலே வரதா ஹிருதய சம்பு முதல் விலாசம் தமிழ் உரை என்கிற புஸ்தகத்திலே ரசிக்கலாம். இந்த கதையை இந்த கவி சொல்லும் பொழுது அதில் எவ்வளவோ வேடிக்கைகளை, சப்த சமத்காரங்களை, அர்த்த சமத்காரங்களை எல்லாம் பண்ணி சொல்லுகிறபடியினாலே நமக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. அதிலே முழுச்சிலேடை என்கிற ஒரு வேடிக்கையை பற்றி ஏற்கனவே பிரஸ்தாபித்தோம். இன்னொரு வேடிக்கை என்னவென்றால் கண்டஸ்லேஷம் என்பது, அதாவது ஒரு பதத்தை ரெண்டு விதமாக பிரித்து ரெண்டு அர்த்தம் வரவழைக்கிறது. உதாரணமாக அதிகரணம் என்று ஒரு பதம் இருக்கிறது, அதை அதிகரணம் என்று பிரித்தால் ஒரு அர்த்தம், அதிகரணம் என்று பிரித்தால் இன்னொரு அர்த்தம். இப்படி ரெண்டு அர்த்தமும் ஒரே வாக்கியத்திலே வரும்படியாக பொருந்து வைத்து ஒரு வேடிக்கை பண்ணும். சரஸ்வதி என்கிற பதமே கூட சரஸ்வதி என்று பிரித்தால் ஒரு அர்த்தம், சரசு அதி என்று பிரித்தால் இன்னொரு அர்த்தம். அதுவே கூட இந்த புத்தகத்திலே வருகிறது வேடிக்கைக்காக. அதே மாதிரி எத்தனையோ பதங்கள் ஒன்னு ரெண்டு பார்ப்போம். இப்பொழுது சாமர க்ஷண என்று ஒரு பதம், அதை சாம ரக்ஷண என்று பிரித்தால் சாம வேதத்தை காப்பாற்றுதல் என்று அர்த்தம், சாம வேதத்தாலே காப்பு என்று கூட அர்த்தம். அதையே ச அமர க்ஷண என்று பிரித்தால் அமரர்கள் இருக்கிறார்களே தேவதைகள், அவர்களுடைய க்ஷணம் இருக்கிறதே உற்சவம், அதோடு கூடினது என்று அர்த்தம். இதே மாதிரி நாபி ஜாதா என்று ஒரு பதம், அதை நாபி ஜாதா என்று பிரித்தால் நாபி கமலம் இருக்கிறதே தொப்பு, அதிலிருந்து உண்டானவர் என்று பிரம்மாவுக்கு பெயராகும். அதையே ந அபிஜாதா என்று பிரித்தால் அபிஜாதர் இல்லாதவர், நற்குடி பிறப்பு கிடைக்க பெறாதவர் என்று அர்த்தம் வரும். இந்த மாதிரி ஒரு பதத்தை இரண்டு விதமாக பிரிப்பதாலே இரண்டு அர்த்தங்கள் வரும்படியாக நிறைய பதங்களை பொறுக்கி அந்த இரண்டு அர்த்தங்களையும் ஒரே வாக்கியத்திலே வரும்படியாக வேடிக்கைகள் எல்லாம் பண்ணி இந்த சத்திகிரி மகாத்மிய கதையை நாம் வாசிக்கும் பொழுது எத்தனையோ வேடிக்கைகளையும் சேர்த்து ஹாஸ்யங்களையும் சேர்த்து ரசிக்கும்படியாக அமைத்திருக்கிறார். இந்த முதல் விலாசத்திலே மட்டும் 32 கண்டஸ்லேஷங்கள் இருக்கின்றன. எந்த காவியத்திலுமே இவ்வளவு கண்டஸ்லேஷங்கள் இவ்வளவு அடர்ந்து இருப்பது கிடையாது. இதே மாதிரி சிஷ்ட சமாசோக்தி கண்டஸ்லேஷம் என்கிற ரெண்டு அலங்காரம் தவிர மூணாவதாக திருஷ்டாந்த அலங்காரம் என்று ஒன்று, அதில் வெங்கடாச்சரி போன்றிருக்கிற சிறந்த கவிகள் எல்லாம் கை சேர்ந்தவர்கள். எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதில் புரியும்படியாக நல்ல திருஷ்டாந்தங்களை காட்டுவார்கள். உதாரணமாக இந்த வரதா பிரதிகேட்டம் பூவிலே முதல் விலாசத்திலே ஆறாவது ஸ்லோகத்திலே இந்த கவி தான் ஒரு காவியத்தை புதுதாக ஏற்றப்போகிறதே போகிறேன் என்று சங்கல்பத்தை பண்ணுகிறார்.
அப்பொழுது தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளும் பொழுதோ இதற்கு முன்னே சாஸ்திரங்களிலே நிறைய பரிசிரமப்பட்டு விட்டேன், தர்க்கத்திலே உழைத்தேன், வேதாந்தத்திலே உழைத்தேன், இப்பொழுதோ நான் சாகித்யத்துக்கு வந்திருக்கிறேன், காவியம் பண்ண போகிறேன் என்று சொல்லிவிட்டு எனக்கு தர்க்கத்திலேயும் வேதாந்தத்திலேயும் உழைத்ததை விட அதிகமான சுவாரஸ்யம் இன்பம் எனக்கு காவியம் பண்ணும் பொழுது கிடைக்கிறது என்பதை ஒரு திருஷ்டாந்தம் மூலம் நமக்கு உணர்த்துவதற்காக அவர் என்ன சொல்கிறார், காடுகள் உண்டு, மலைகள் உண்டு, நதிகள் உண்டு, ஒத்தன் காட்டிலே அலைஞ்சு திரிஞ்ச பிறகு மலை மேலேயும் ஏறி அவஸ்தைப்பட்ட பிறகு தாகம் எடுத்து தவிக்கும் பொழுது ஒரு நதிக்குள்ளே அணிந்து சிறிது நீரை பருகினால் எப்படி மகிழ்வானோ அதை போல நான் தர்க்கத்திலேயும் வேதாந்தத்திலேயும் பரிசிரமப்பட்ட பிறகு இப்பொழுது காவியத்திலே அமிழ்ந்து கொண்டு நான் இன்புறுகிறேன் என்கிறார். அதாவது தர்க்க சாஸ்திரமானது காடு போலே, வேதாந்த சாஸ்திரமானது மலை போலே, அதிலெல்லாம் உழைப்பது மிகவும் ஹிம்சையை, தாகத்தை, சிரமத்தை, களைப்பை கொடுக்கும். அந்த சமயத்திலே காவியம் எழுதுவது என்பது ஜலத்துக்குள்ளே அமிழ்கிற மாதிரி இருக்கிறது என்று ஒரு திருஷ்டாந்தத்தை காண்பிக்கிறார். இதே மாதிரி இன்னொரு திருஷ்டாந்தம், பெருமாளுக்கு உற்சவம் பகல் போதிலே நடந்தால், சூரிய வெளிச்சம் இருக்கும் பொழுதே உற்சவம் நடந்தா கூட உற்சவத்துக்கு அந்தமாக ஒருத்தன் கையில தீவட்டியை ஏந்தி கொண்டு போக வேண்டும். அவன் இது என்னன்னா, இது பகல் வெளிச்சம், சூரிய கிரணமே விழுகிறது, இந்த கை தீவட்டிக்கு தேவையில்லையே என்று வெட்கப்படுவது கிடையாது. அதுபோலத்தான் நான் இப்பொழுது இருக்கிறேன் என்கிறார் இந்த கவி. எப்படி என்றால், ஏற்கனவே வியாச முனிவர், வேதாந்த தேசிகர் இவரெல்லாம் விஸ்தாரமாக இந்த ஹஸ்திகிரி மகாத்மிய கதையை காவியமாக பாடிவிட்டார்கள். வியாச முனிவர் புராணத்தில் எழுதிவிட்டார், வேதாந்த தேசிகர் ஹஸ்திகிரி மகாத்மியம் என்று மணிப்பிரவாள கிரந்தமே எழுதிவிட்டார். அதே கதையைத்தான் நானும் இந்த காவியத்தில் சொல்ல போறேன். சொன்னதையே சொல்றதுக்கு வெட்டப்பட வேண்டாமோ என்று கேட்டால், நான் அந்த திருஷ்டாந்தத்தை தான் காமிப்பேன். சூரிய வெளிச்சம் இருந்துட்டே இருக்கிறது தீபட்டி பிடிக்கிறதுக்கு வெட்டப்பட வேண்டாமோ? அதே மாதிரி அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தோமானால், தேசிகர் எழுதுனது சூரிய வெளிச்சம் போலே பிரமாதம், நான் எழுதுறது கை தீபட்டி போலே மட்டும்தான். அந்த வெளிச்சத்தோடு ஒப்பிடும் பொழுது இந்த வெளிச்சம் குறைவுதான். இருந்தா கூட பெருமாள் உற்சவம் தான், சூரிய வெளிச்சம் இருந்தா கூட கை தீபட்டியும் கூட வச்சுக்கிறாளோ இல்லையோ. அது போல தேசிகன் எழுதின ஹஸ்திகிரி மகாத்மன் இருந்தா கூட இந்த தேவாதிராஜனுடைய உற்சவத்திலே என்னுடைய கை தீபட்டியும் ஒன்று இருக்கட்டுமே அப்படின்னு நானும் ஒரு காவியத்தை எழுதிட்டிருக்கேன் இப்போ. அது போல திருஷ்டாந்தம். இதே மாதிரி நிறைய திருஷ்டாந்தங்கள் எடுக்குவார். உதாரணமா பத்தாம் ஸ்லோகத்தில் ஒரு திருஷ்டாந்தம், நீ ஒரு காவியம் எழுதுறியே, இது எல்லா ஜனங்களுக்கும் பிடிக்குமா? நிறைய சிருஷ்ட சமாசோக்தி, அதுக்கு பிறகு ஒரு பதத்தை ரெண்டா பிரித்தா ரெண்டு வெவ்வேறு அர்த்தம், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா முதல்ல வாசிக்கிறவனும் பண்டிதனா இருந்தாதான் புரியும். யாராவது ஒருத்தன் பாமரன் இந்த காவியத்தை வாசித்தான்னா அவனால இதை ரசிக்கவே முடியாதே. அப்படி நிறைய பேருக்கு ரசனையை ஏற்படுத்தாத காவியம் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுண்டு அதுக்கு தானே ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்து பதில் சொல்றார். மிருகங்கள்ல, விலங்குகள்ல, பிராணிகள்ல பல விதம் இருக்கு. சில பிராணிகளுக்கு வெளிச்சம் பிடிக்கும், சில பிராணிக்கு இருட்டு தான் பிடிக்கும். உதாரணமாக சுண்டெலி இருக்கே, எலி, சுண்டெலி, பெரிச்சாடு எல்லாம் ஒரு வர்க்கம். அதுகளுக்கெல்லாம் சூரிய வெளிச்சமே இடைஞ்சல், இருட்டின பிறகுதான் தன்னுடைய வேலையை காமிக்கும், தன்னுடைய சஞ்சாரம்
ஆகாரம் எல்லாமே இருட்டில் தான். அந்த சுண்டலிக்கு சூரிய வெளிச்சம் பிடிக்காது அப்படிங்கிறதுனால மற்ற ஜனங்கள்லாம் அந்த சூரிய வெளிச்சத்தை விட்டுட்டு போயிடுறாளா என்ன? அந்த சூரிய வெளிச்சம் தான் நம்மளுக்கு கண்ணுக்கே புஷ்டியை தருது. கண்ணு வியாதியெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு சூரிய நமஸ்காரம் தான் பண்ணணும். அந்த சூரிய வெளிச்சத்தை பார்த்துட்டே இருந்தா நமக்கு கண் நோய்கள்லாம் நீங்கிறது. அதனால எல்லா ஜனங்களும் சூரிய வெளிச்சத்தை வரவேற்கிறாங்க. அதே மாதிரிதான் எத்தனையோ பாமர ஜனங்கள் நான் பண்ணிக்கிற இந்த வரதாபிருதிக தூங்குற காவியத்தை விரும்பாம போகலாம், ஆனா கூட அவெல்லாம் சுண்டலி போல. இது இந்த காவியம் சூரிய வெளிச்சம் போல பார்வைக்கு புஷ்டி தரும். அதாவது நம்முடைய நோக்கம் இருக்கே அது நல்ல நோக்கமாக ஆகும். அதனால நிறைய ஜனங்கள் இந்த காவியத்தை வரவேற்க போறாங்க. இன்னொரு திருஷ்டாந்தம், எவ்வளவுதான் பெரிசா திரி போட்டாலும் எவ்வளவுதான் தாரதாரையா நெய்ய குத்தி ஏத்தினாலும் எவ்வளவுதான் தீபங்களுடைய எண்ணிக்கை நிறைய வச்சாலும் அத்தனை தீபங்களுடைய வெளிச்சமும் சேர்ந்தா கூட சூரிய வெளிச்சத்துக்கு சமமா வராது. அதுபோல சரஸ்வதி முதலான எத்தனையோ தேவதைகள் ஒன்னு கூடினா கூட மகாலட்சுமிங்கிற ஒரு தேவதைக்கு சமமா ஆக முடியாது அப்படின்னு சதுர்முக பிரம்மா சொல்றதாக இந்த வரதா பிரதிக தம்பு முதல் விலாசத்துல ஒரு திருஷ்டாந்தத்தோடு கூட ஒரு ஸ்லோகம் இருக்கு. இது மாதிரி திருஷ்டாந்தங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் ரசிக்கணும்னா இந்த திருஷ்டாந்தங்கள்லாம் எப்படி பொருத்தமா இருக்கு அப்படிங்கிற பொருத்தத்தையும் சேர்த்து ஆலோசிச்சு பார்த்து நம்ம ரசிக்கணும். சில பொருத்தங்களை கவியே காண்பித்து கொடுத்துருப்பாரு, என்னென்ன பொருத்தம் இருக்கு திருஷ்டாந்தத்துக்கும் இந்த தார்த்தாந்திகத்துக்கும்னு. சிலதெல்லாம் கவி கொடுக்கறதுக்கு மாட்டார், நம்மளா யோஜனை பண்ணி ரசிக்கணும். உதாரணமா நம்ம பத்தாம் ஸ்லோகத்துல ஒரு மூழ்கிக்க திருஷ்டாந்தங்கன்னா மூழ்கிக்கன்னா சுண்டலி எலி திருஷ்டாந்தம். அப்ப நம்மளா என்ன நினைச்சுக்கணும், இந்த காவியம் சூரியன் போல. இதுக்கு ரசிக்காத ஜனம் இருக்கான அரசிக்கன் சொல்லுவோம், அந்த அரசிக்கன் சுண்டலி போல. அந்த சுண்டலி இருட்டுல மட்டுமே நடமாடும், அதுக்கு சுண்டலிக்கு சூரியன் பிடிக்காது. அது போல இந்த அரசிக்கனான பாமரனுக்கு இந்த காவியம் பிடிக்காது. இதுவரையில் மேலே இந்த வாரியாவே தெரிகிறது. ஆனா யோசிச்சு பார்த்தா அரசிக்கன சுண்டலின்னு சொல்றதுக்கு எவ்வளவோ பொருத்தம் இருக்கு. சுண்டலி நம்மளுக்கு எல்லாம் தொல்லை தர மாதிரி இந்த அரசிக்கன் ரொம்பவும் தொல்லையெல்லாம் தருவான். சுண்டலிய நாமெல்லாம் அலட்சியப்படுத்துற மாதிரி அரசிக்கனையும் நம்மளாம் அலட்சியப்படுத்தணும். சுண்டலி நல்லதை பாராட்டாது, இருட்டதான் பாராட்டும். அது போல இந்த அரசிக்கனுக்கும் நல்லதை பாராட்டுறதுக்கு தெரியாது. சுண்டலிக்கு சமூகத்துல மதிப்பு குறைவு, அதே போலதான் அரசிக்கனுக்கும் சமூகத்துல ஜன சமூகத்துல மதிப்பு கிடையாது. சுண்டலி சீண்டாததாலே சூரிய வெளிச்சத்துக்கு குறை ஒன்றும் கிடையாது. அதே போல இந்த பாமரன் அரசிக்கன் ஒதுக்கிறதுனாலே இந்த காவியத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அவன் வேண்டாம் சொன்னா வேண்டாம் சொல்லிட்டு போகட்டும், இந்த காவியம் அதனாலே எதுவும் ஹானி பெறாது. எவ்வளவு வசந்த வஸ்துவா இருந்தாலும் அதை எதிர்க்கிறதுக்குன்னு சில பேர் இருக்கத்தான் இருப்பார்கள். எல்லாருக்கும் அனுகூலமா எந்த ஒரு வசுவும் ஆகாது. எல்லாருக்கும் பிடிக்க வேண்டும் அப்படித்தான் எழுத வேண்டும் அப்படின்னா எதிர்பார்க்க கூடாது. நல்லவருக்கு பிடித்தால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம காரியங்களை பண்ணிட்டு போக வேண்டியிருக்கும். இது இந்த சுண்டலி திருஷ்டாந்தத்தினாலே இந்த கவி நமக்கு போதிக்கிற நீதி. இந்த மாதிரியா எத்தனையோ அலங்காரங்கள் பார்ப்போம், திருஷ்டாந்தங்கள் என்று ஒரு அலங்காரம், அதே மாதிரி ரூபகாலங்காரம் என்று ஒன்று, ரசிக்கிறதுக்கு எத்தனையோ இருக்கு, ரட்டை உருவகம், தொடர் உருவகம், அந்த மாதிரிலாம். உதாரணமாக அஞ்சாம் ஸ்லோகத்துல தங்க அப்பாவை பத்தி சொல்றார். இவ அப்பா பேர் ரகுநாதா துவரின் பேரு, அவரும் நிறைய யாகங்கள்லாம் பண்ணவர்தான். அவர் கூட சிரேஷ யமத சக்கரவர்த்தி அப்படிலாம் பட்டம் வாங்கினவர். அவர் கூட ரொம்ப சுவாரஸ்யமா காவியங்கள்லாம் எழுதுறவர்.
அவரை பத்தி இவர் பெருமையா பேசிக்கும் பொழுது என்ன சொல்கிறார், நயம் அதாவது சாஸ்திரம் அப்படிங்கிற சமுத்திரத்துக்கு ரகுநாத சாஸ்திரி சந்திரன் போல இருக்கார் அப்படின்னு. சமுத்திரத்துக்கு சந்திரன் போல அப்படின்னா சந்திரனை பார்த்த உடனே சமுத்திரம் சந்தோஷத்துல பூரிப்பு அடைஞ்சு பொங்கி வரும். அது போல இந்த ரகுநாத சாஸ்திரி வந்தா அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் சந்தோஷப்படுவான். சாஸ்திரங்களே சந்தோஷப்படும்படியாக ரகுநாதாத்வரி செயலாற்றி இருக்கிறார். இன்னொரு ரூபணம், என்னுடைய மனசுங்கிறது யானை மாதிரி இருக்கு அப்படின்னு பிரம்மா சொல்றார் இந்த காவியத்துல. இந்த யானைய ரொம்ப திமிரிண்டு ஓடினா நிறைய பேருக்கு அதனால ஹிம்சை வரும், அதை பிடிச்சு ஒரு கட்டுத்தறியில கட்டணும். இந்த மனசுங்கிற யானையை எந்த கட்ட தெரியல கட்டலாம் அப்படின்னா பெருமாளுடைய திருவடி அப்படிங்கிறது ஒரு ஆளான யந்திரம், அதுக்குள்ள அந்த அந்த கட்டுத்தறியில போய் என்னுடைய மனசை கட்டி போடணும், அதுக்குதான் நான் பிரயத்னம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பிரம்மா சொல்றார். அந்த இடத்துல ஒரு ரூபணம். இன்னொரு கத்தியத்துல இந்த மரங்கள்ங்கிற பிராமணர்கள் கிளைகள்ங்கிற கைகளை நீட்டி புஷ்பத்திலிருந்து வருகிற தேன் அப்படிங்கிற நெய் தாரையை ஹோமம் பண்ணின்றிருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு ரூபணம் தான். மரத்திலேருந்து தேனு சொற்றது. இத பார்த்த இந்த கவிக்கு இவர் எப்பவும் யாகம் பண்ணியே வழக்கமானபடினால மரத்திலேருந்து பூ தேன் சொட்டும் பொழுது அதோ ஹோமம் நடக்கிறது பத்தியா நெய் தாரை பதிகிறது, அந்த கலைதான் அந்த ஹோமம் பண்றவனுடைய கை மரம்தான் ஹோமம் பண்றவன் அப்படின்னு ஒரு ரூபணம் பண்றார். அதே மாதிரி எத்தனையோ ரூபணங்கள், சிங்கம்னு ஒரு ராஜா பாறைன்னு ஒரு சிம்மாசனத்துல உட்காந்துருக்கு, ராஜா சிம்மாசனத்துல உட்காந்து பாட்டு எல்லாம் கேட்பானே இங்க என்ன நடக்கிறது அப்படின்னா வண்டுங்கிறது அங்க வந்து ரீங்காரம் பண்றது, ராஜசபா மாதிரி அந்த வண்டு ரீங்காரத்தை பாட்டு மாதிரி கேட்டு இந்த ராஜா அங்க உட்காண்டிருக்கு அப்படின்னு ஒரு வர்ணனம். மலைங்கிற ஒரு யானை இருக்கு, அது அங்க பூத்திருக்கு குடஜ புஷ்பம் அப்படின்னு அந்த அந்த பூ வெள்ள வெள்ளையர்னு இருக்கும், அந்த அந்த புஷ்பம் என்கிற முத்தை எடுத்துட்டு தன்னுடைய மஸ்தகத்துல தாங்கி அந்த யானை மஸ்தகத்துல முத்து இருக்கும் சொல்லுவான், அந்த மாதிரி புஷ்பங்கிற முத்தை வச்சுட்டு அருவி நீர்னு மத ஜலத்தை பெருக்குகிறது. யானைக்கு மத ஜலம் பெருகின்றே வருவேன், இந்த மலையில இருந்து அருவி நீர் பெருகின்ற வருது அப்படி இந்த மலை யானை போல இருக்கு அப்படி. அதே மாதிரி மின்னல்கள் அப்படின்னு சில யுவதி ஸ்திரீக்கள், அந்த ஸ்திரீக்களோடு கூட மேகங்கள் அப்படிங்கிற இளைஞர்கள்லாம் குலவின் இருக்கு ஆகாசத்துல. அப்போ இந்த பூமியிலிருந்து மாமரங்கள் அப்படின்னு உகரமான மரங்கள்லாம் அந்த காதலர்களுக்கு உபகாரம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல நுனியில இலை கொழுந்துகள் அப்படிங்கிற படுக்கைய அந்த மேகங்களுக்கும் மின்னல்களுக்கும் போடுகின்றன. ரொம்ப உகரமா இருக்கிறபடினால இந்த கொழுந்து வந்து ஆகாசத்துல மேகத்தை வரைக்கும் தொடரது, அவளுக்கு படுக்க போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒருவர் ரூபணம். சரஸ்வதி தேவி இருக்கா, அவளுடைய பாதங்கள்ங்கிற தாமரைகள் அந்த தாமர புஷ்பத்திலேருந்து நமக்கு கிடைக்கிற மகரந்த தாரை என்ன தெரியுமா, நல்ல பேச்சு அப்படிங்கிறது. அதாவது சரஸ்வதியினுடைய திருவடியை நாம் பற்றி கொண்டாமனால் நமக்கு நல்ல பேச்சு கிடைக்கும், சிறந்த கவியாகலாம் சொல்றோம் இல்லையோ, அது அந்த பாதங்கள்ங்கிற தாமரைகள்ல இருந்து நமக்கு கிடைக்கிற மகரந்தம் அப்படின்னு அது ஒரு ரூபணம். இந்த மாதிரி எத்தனையோ ரூபணங்கள். உருவக தொடரெல்லாம் ரசிக்கணும்னா மறுபடியும் என்னென்ன மாதிரி பொருத்தங்கள்லாம் கவி சொல்லியிருக்கார், கவி சொல்லாதது கூட என்னென்ன பொருத்தங்கள் இருக்கு அதெல்லாம் நம்மளா நினைச்சு பார்க்கணும். உதாரணமா 50வது ஸ்லோகத்துல கவீந்திரர்கள் பெரிய பெரிய கவிகள் கவி சிரேஷ்டர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சகோர பறவை மாதிரி, சகோர பறவை என்ன பண்ணியும் வழக்கம் சந்திரனுடைய நிலா இருக்க அந்த நிலாவை சாப்பிடும்,
सरस्वती वाय अलग ब्रह्मा मुखम कंटे सरस्वती नला पांच वर्द எல்லா கவிகளும் சக்கவர பரற மாதிரி அங்க போய் இலக்கியம் அப்படிங்கற அமிர்தத்தை வாங்கிக்கிறார். அதாவது சரஸ்வதி கதாச்சாரத்தாலதான் அவர்கள் எல்லாம் கவிகள் ஆகிறார்கள். அவளுக்கு கிடைச்சிருக்கிற சாகித்ய வளம் அப்படிங்கிறது சரஸ்வதிங்கிற நல்லா கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொல்ல வரார். இப்ப நம்ம என்ன யோசனை பண்ணி பார்க்கணும், இப்படி ஒரு பரம்பரா ரூபகம் இருக்கே, அப்ப நம்ம யோசிக்கணும் உயர்ந்த கவிகள் அப்படினா எந்தெந்த வகையில சகோதர பட்சி போல இருக்கா, இந்த புலவர்களுடைய வாய் அப்படிங்கிறது எந்தெந்த வகையில சந்திரனை போல இருக்கு, சரஸ்வதி அப்படிங்கிறது என்னென்ன காரணங்களால நிலாவ போல இருக்கா, இலக்கியம்ங்கிறது எந்தெந்த வகையில அமிர்தம் போல இருக்கு, இதெல்லாம் யோசித்து பார்த்தால் நமக்கு உருவக பொருத்தங்கள் புரியும். சில விடைகள் ஸ்லோகத்திலேயே கூட இருக்கும், இன்னும் சில பொருத்தங்களை நம்ம வாசகர்கள் நாமாக ஊகிச்சுக்கணும். உதாரணமாக இந்த ஸ்லோகத்திலேயே பரிதாபஹராம் என்று ஒரு பதம் இருக்கிறது, பரிதாபத்தை போக்கி விடுவது என்று. இது சரஸ்வதி தேவிக்கும் நிலாவுக்கும் ஒரு பொருத்தம் பேசுறது. சரஸ்வதி தேவியும் நம்முடைய பரிதாபத்தை எல்லாம் போக்கி விடுவார் தன்னுடைய தேவதா கடாட்சத்தினாலே, நிலாவும் பரிதாபத்தை எல்லாம், இந்த பரிதாபம் தான் சூடு பரிதாபங்கிறதுக்கு, நிலா போக்குற பரிதாபம் சூடை குறைக்கும், சரஸ்வதி போக்குற பரிதாபம் நமக்கு மற்ற துன்பங்கள் துயரங்கள் எதிர்ந்தாலும் போக்குவாங்க. இது ஸ்லோகத்திலேயே இருக்கிற பொருத்தம். அது தவிர இன்னும் தொடர்ந்து பொருத்தங்கள்லாம் நம்மளா ரசிச்சு பார்க்கணும், சம்பந்தங்கள்லாம் என்னென்ன பொருத்தங்கள் இருக்குன்னு. உதாரணமா சக்கோர பட்சி காத்துண்டே இருக்கும், ஏங்கி காக்கும், ஏக்கத்தோட அந்த நிலா எப்படா வரும் அப்படின்ட்டு. அதே போல இந்த உயர்ந்த கவிகள்லாம் சரஸ்வதியினுடைய தயவுக்கு ஏங்கிண்டே இருப்பான், அவள் தய பண்ணினால் காவியம் ரொம்ப அழகா வரும். இது ஒரு பொருத்தம். அதே போல இரண்டாவது பொருத்தம், நல்லா வேணும்னா சந்திரன் கிட்ட மாத்திரம் தான் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல இலக்கியம் சாகித்யம் உற்பத்தி ஆகணும்னா அது நாவலர் வாயில மாத்திரம்தான், நாவலர் வாயில் தான் சந்திரன் சொல்லியிருக்கார் புலவருடைய முகத்தை. அது பொருந்துகிறது. இன்னொரு பொருத்தம் பார்க்கணும்னா நிலாவில அமிர்தம் கிடைக்கிறது அப்படின்னு இலக்கத்துல அடிக்கடி சொல்றாளோ இல்லையோ, அமுதை பொழியும் நிலவு அப்படிங்கிறது காவிய லோகத்துல பிரபஞ்சம். அதே மாதிரி இங்க சரஸ்வதி கிட்ட இலக்கியம் கிடைக்கிறதுங்கிறதும் உண்மையா இருக்கு. என்ன அவதானே வான்மயம் எல்லாவற்றுக்கும் இலக்கியத்துக்கெல்லாம் தேவதையா இருக்கிறவள் வித்யாதீஸ்வரி, அதனால அதுவும் பொருந்துருது. இப்படி பல ரூபணங்களை கோக்கும் பொழுது அவருக்கிடையே இருக்கிற சம்பந்தங்கள்லாம் பொருத்தமா கோத்திருக்கார். அத புரிஞ்சுனா நம்ம இன்னும் நல்லா ரசிக்கலாம். இதுல இன்னும் கூட வேடிக்கை வச்சிருக்கார். சதுராஸ்ய அப்படின்னு ஒரு பதம் ஒண்ணு போட்டிருக்காரு இதுல, இந்த ரூபண பரம்பரை வரைச்ச இந்த பதத்துக்கு வேற ரெண்டு அர்த்தம். சதுரா ஆசிய அப்படின்னு பிரிச்சோம்னா கெட்டிக்கார பேச்சு உள்ளவன் மற்றும் நாவலன் புலவன், இந்த இலக்கியத்தெல்லாம் உற்பத்தி பண்றவன், அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சதுர் ஆசிய அப்படின்னு சதுரான்னு பிரிக்காம சதுர் அப்படின்னு நிறுத்திட்டோம்னா சேரத்தனும் சதுராசியன்னு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா நாலு மூஞ்சி நாலு முகம் அர்த்தம் ஆயிடும். அதான் நான் முகன் இப்ப சரஸ்வதி எங்க இருக்கா அப்படின்னா சதுராசியத்துல அப்படின்னு சொல்லிட்டா ரெண்டும் சேர்ந்து சொன்னதா இருக்கு. சரஸ்வதி சதுராசியம் கிட்ட இருக்கான்னு சொன்னா பண்டிதன் புலவன் கிட்ட இருக்கான்னு இருக்கும், நான்முகன் கிட்ட இருக்கான்னு இருக்கும், நான்முகன் தானே அவளுடைய பதி, அதனால ரெண்டும் ஒத்து வருது. அதனால இந்த ரூபண பரம்பரைக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை அதிகமாக்குறது.
எத்தனையோ அலங்காரங்கள் இருக்கு இந்த முதல் விலாசத்துல. அதிசயோக்தி அப்படின்னு ஒரு அலங்காரம், தமிழ்ல மிகை நவிற்சி அணி அப்படின்னு சொல்வாங்க. அதோட கலந்து உட்பிரேட்சையும் சேர்த்து காஞ்சிபுர வரணம் நடக்கிறது. காஞ்சிபுரத்துல கோபுரம் ரொம்ப வசரமா இருந்ததாம். அந்த கோபுர வசர கோபுரத்து மேல கலசம் இருந்ததாம். அந்த கலசத்துல ரத்தனங்கள்லாம் பதிச்சாலாம், பச்சை ரத்தனம் நிறைய பதிச்சாலாம், பச்சை கல்லு. அது ரொம்ப வசரத்துல இருந்ததுனால சந்திரன் பக்கமா வந்து கிட்டக்க வந்துருச்சு. அந்த சந்திரன் நடுவுல ஒரு கலந்தன் கொல்லியோ, அத மான்னு சொல்ற வழக்கம் இல்லையா? சந்திரனுக்கு நடுவுல கருப்பா இருக்கிறது ஒரு மான் அப்படின்னு எல்லார் கவிகள்லாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த மான் என்ன பார்த்தது, நாலா பக்கமும் பார்த்துட்டே எங்க புல்லு கிடைஞ்சா, புல்லு கிடைச்சா புல்லு மேயலாமே வந்தது. மானுக்கு ஆகார மூலிய புல்லு, எங்கேயாவது பசுமை தம்படுறதான்னு பார்த்தா இங்க கிட்டக்க காஞ்சிபுரம் கோபுரத்து மேல இந்த சந்திர மண்டலத்துக்கு ரொம்ப கிட்டக்கதான் இருக்காது. அங்க புல்லு இருந்த மாதிரி அந்த மரகதை பச்சை இருந்தது. சரி, இதோ பசும்புல் இருக்கு, கிட்டக்கையும் இருக்கு, அதனால அத மேய்வோம் அப்படின்னு கிளம்பிட்டது சந்திரன் கிட்ட இருந்து இருந்த மான். ஆனா அப்ப எட்டி பார்க்கச்ச அந்த கோபுரத்துல ஒரு சிங்கம் இருந்தது. என்ன சிங்கம் அப்படின்னா, கோபுரத்துல சிற்பம் எல்லாம் வந்திருப்பாளர்கள், அதுல ஒரு சிங்க சிற்பம் கோபுரத்து மேல கிடக்குறது. அது சிற்பம் தத்ரூபமா இருந்ததுனால அது சிற்பம் சிலை அப்படின்லாம் தெரிஞ்சுக்காம மெய்யாவே சிங்கம் இருந்ததுதான் அனுப்பிட்டு நான் சிந்தாந்து மானுக்கு பயமா போயிடுச்சு. அது என்ன பண்ணுது, எனக்கு புல்லும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், பட்னியா வேணாலும் இருக்க, அந்த சிங்கத்தின்கிட்ட போய் மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியே வராத சந்திரன் கிட்டயே பதுங்கிட்டு இருந்தது. அதான் இப்ப கூட சந்திரன் கிட்ட தெரியறதே கலந்தோம் அப்படின்னு ஒரு வேடிக்கை. இதுல அதிசயோக்தி அதாவது அதி அதியா பேசுறது, அதே சமயத்துல உட்பிரேட்சையாம வேடிக்கையா பண்றது, இதெல்லாம் சேர்ந்திருக்கு. இதே மாதிரி காஞ்சிபுரம் வர்ணனையிலேயே காஞ்சிபுரத்துல மாளிகைகள்லாம் எவ்வளவு தெரியுமா, அடுக்கு மாளிகை எத்தனையோ அடுக்கு. அது மேல் மாடி ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா கிட்டத்தட்ட சந்திர மண்டலம் கிட்ட போயிருக்குது. அதுல அது வழியா பார்க்கிற சுந்தரிகள்லாம் இருக்காள், அவ முகம் ஒவ்வொன்னு ஒரு சந்திரன் மாதிரி இருக்கு. வானத்துல மெய்யாவே இருக்கிற ஒரு சந்திரன் வேற இருக்கு. இதுவும் கிட்ட கிட்ட கிட்டத்தட்ட அதே உசரத்துக்கு வந்துருக்கும். ஏகப்பட்ட சந்திரன். ஒரு நாள் சந்திரனை விழுங்கிறதுக்காக ராகு வந்தது கிரகண காலம். ராகு வந்தா இது எது வாஸ்தவமான சந்திரன் தெரியாம ஒரே குழம்பிட்டு, எத்தனை சந்திரன் இருக்கு ஆகாசத்துக்கிட்ட அப்படின்ட்டு. அது என்ன பண்ணிச்சு தெரியுமோ, காத்துண்டே இருந்தது. எங்க சங்கீத குரல் வரதோ அது சந்திரனா இருக்காது அப்படிலாம் மனசுக்குள்ள பிளான் பண்ணிட்டு, இவெல்லாம் பாடுறாள அதெல்லாம் ஸ்திரீக்கள், அதெல்லாம் சந்திரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊகம் பண்ணி மெய்யான சந்திரனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப அவசரப்பட்டான். இது ஒரு அதிசயோக்தி கலந்த உத்ரேட்சை. இந்த மாதிரி எவ்வளவோ அதிசயோக்திகள், எவ்வளவோ உத்ரேட்சைகள். யமகம்னு ஒரு அலங்காரம், ஒரு பதம் திரும்பி வரும், ஆனா வரைச்ச வேற அர்த்தத்துல இருக்கும். தர்ம மஹர்ஷி பீர் மஹர்ஷி பீகி அப்படின்னு சொன்னா, மஹர்ஷி பீகி மஹர்ஷி பீகி ரெண்டு தடவை வந்துருக்கும். ஆனா முதல் தடவை தர்ம ஹர்ஷி பீகின்னு பிரிக்கணும். அதே மாதிரி நிஸ்ஸம அதிக சமாதிகம் அப்படின்னா நிஸ்ஸம அதிக சமாதி அப்படின்னு பிரிக்கணும். அந்த மாதிரி வரைச்சா ஒரே மாதிரி பதம் ரெண்டு தடவை வந்துடும், ஆனா அர்த்தம் வேறையா இருக்கும். அதே மாதிரி நிறைய யமகங்கள், 10-12 யமகங்கள் இந்த முதல் விலாசத்துல மாத்திரமே. இது தவிர முரண்பாட்டு தோற்ற அணின்னு ஒண்ணும், விரோத ஆபாசம் என்று அன்னதசரத்தை வந்து பார்க்கற, அன்னதசரத்தை வந்து பார்த்த உடனே என்ன சொல்ற, இது என்ன கூர்மையாம இருக்கு சூர்மையாம இருக்கு அப்படிங்கிற. அதுல ஒரு வேடிக்கை, கூர்மை அப்படின்னா கூர்மம் இருக்கிறது, கூர்மை சரஸ்ல கூர்மம் இருக்கு, ஆமை இருக்கு, அதனாலே அனந்த சரஸ் கூர்மையா இருக்கு. அது சூர்மையா இருக்கு அப்படின்னா
நல்ல ஊர்மி இருக்கு அதுல ஊர்மினா அலை அதனால கூர்மையாவும் இருக்கு சூர்மையாவும் இருக்கு இதுல என்ன விரோதம் அப்படினா மாச பரங்கள்ல பார்த்தா குபுத்திரன் சுபுத்திரன் அப்படினா ரெண்டும் எதிர்ப்பதம் குமித்திரன் சுமித்திரன் அப்படினா ரெண்டும் எதிர்ப்பதம் குபுத்திரன்னா கெட்ட புத்திரன் சுபுத்திரன்னா நல்ல புத்திரன் அதே மாதிரி கூர்மி சூர்மி ரெண்டும் எதிர்ப்பதமா சொல்லியோ அது எப்படி ஒண்ணே கூர்மையாவும் இருந்து சூர்மையாவும் இருக்க முடியும் அப்படின்னு முதல்ல பார்த்தா நம்மளே கூட பயந்து விழிக்கணும் விழிக்கிறோம் யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அர்த்தம் புரிகிறது கூர்மின்னா கூர்மம் இருக்குன்னு அர்த்தம் சூர்மின்னா ஊர்மி நல்லா இருக்குன்னு அர்த்தம் ரெண்டும் ஒரே வச்சு இதுல ஒன்றும் முரண்பாடு எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு இதே மாதிரி நிறைய வேடிக்கைகள் இந்த குளம் இருக்கே அது சாரசங்கிரதமாவும் இருக்கு விசாரசங்கிரதமாவும் இருக்கு அர்த்தம் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கணும் இந்த குளம் பகுல்லாபமாகவும் இருக்கு அதுக்கு எதிர்ப்பதாக அபாபமாகவும் இருக்கு அந்த மாதிரி மராளி சேவித்தமாகவும் இருக்கு அமராளி சேவித்தமாகவும் இருக்குன்னு எதிர் எதிர் பதும் போல சொல்லிட்டே போவார் அவர் பாட்டுக்கு நம்ம நிதானமா யோசிச்சாதான் அர்த்தம் புரியும் அப்படி யோசிச்சு அர்த்தம் புரியச்ச நமக்கு ஒரு அதுல ஒரு ஹாஸ்ய ரசம் தெரியும் அதோட எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு அப்படின்ட்டு இந்த மாதிரி விசித்திரமான அத்தமான ஆச்சரியமான சுவாரஸ்யமான காவியம் இது இந்த புத்தகம் என்னுடைய சின்ன வயசுல கிடைக்காததுனால இந்த காவியத்தை ஆச்சாரியங்கிட்ட வாசிக்க முடியல ஆனா இதே மாதிரி சுபாஷித கௌஸ்தபம் லக்ஷ்மி சஹஸ்ரம் விஸ்வகுணாதரசம் இதெல்லாம் இதே கவியினுடைய காவியங்கள் கிடைச்சதுனால அதெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தார் இந்த காவியம் இதுக்கு முன்ன எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ரொம்ப வருஷம் என்ன 1887 வருஷத்துல தெலுங்கு லிபியில மைசூர் திருமல தாத்தாச்சாரிய எழுதின சம்ஸ்கிருத டீக்கையோட ஒரு பதிப்பு வெளியாகி இருக்கு அத நாகர லிபியில இஞ்சிமேடு நரசிம்ம தேமோத்தர் எழுதி கைப்பிரதி வச்சிருந்தார் இது 2008 அதுக்கப்புறம் 2012 ஹைதராபாத் சம்ஸ்கிருத அகாடமி அப்படிங்கிற ஸ்தாபனம் இந்த புத்தகத்தை தேவநாகரி லிபியில பதிச்சது பதிப்பு ஏற்பட்டது டாக்டர் வி ஸ்ரீனிவாச சர்மாங்கிறவர் இதுக்கு 27 பக்கத்துல விஷதமா விளக்கமா ஒரு முன்னுரையும் எழுதினார் இதுல முதல் 2 பிரதிகளும் எனக்கு கொடுத்து உதவினார் அடியனுடைய பால்ய சிநேகிதர் ஒருத்தர் ரங்காச்சாரின்னு அவருக்கு நன்றி சொல்லிதான் இந்த புத்தகம் வெளியில வரணும் இப்போ இப்படி பதிப்பெல்லாம் ஏற்கனவே இருந்தா கூட இந்த புது புத்தகம் எதுக்கு அப்படின்னு கேட்டா இதுலதான் முதல் முறையா தமிழ் உரை சேர்ந்திருக்கு இதுவரையில் தமிழ் உரை கிடையாது ஏன் இதுவரையில எந்த உரையுமே கிடையாது எந்த பாட்டையிலுமே டிப்பணி மாத்திரம்தான் உண்டு அது மாத்திரமில்ல இதுல சில திருத்தங்கள்லாம் வந்திருக்கு இதுக்கு முன்ன இருந்த பிழைகள்லாம் திருந்தி இந்த புத்தகத்தை நிறைய சம்ஸ்கிருத ரசிகர்கள் வாசிச்சு பயன்பெறணும் இந்த புத்தகத்தை வாசிச்சா சம்ஸ்கிருத பாஷையில பாண்டித்யம் அதிகமாகும் இந்த புத்தகத்தை வாசிச்சா இப்பவே கூட அதுல இருக்கிற சுவாரஸ்யம் எல்லாம் தெரியறதுனால ஒரு ஆனந்தம் காவ்யானந்தம் வரும் பாண்டித்யத்துக்காகவும் வாசிக்கலாம் ஆனந்தத்துக்காகவும் வாசிக்கலாம் இன்னும் வேற காரணங்களும் புண்ணியம் கூட வரும் அது எப்படி அப்படின்னா இந்த புஸ்தகத்துல வேகாசேத்து பெருமாள் கதை தேவாதிராஜ வரத பெருமாள் கதை மகாலட்சுமியினுடைய மகாத்மிய கதை கஜேந்திரனுடைய கதை இப்படி எல்லாம் கதைகளை கீர்த்திக்கிறதுனாலே பகவத் பிரீத்தி ரூபமான புண்ணியம் கூட கிடைக்கும் இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறதுனால ஆகையினாலே வரதா ஹிருதய சம்பு என்றும் ஹஸ்தி கிரி சம்பு என்றும் பெயர் பெற்ற இந்த கிரந்தத்தினுடைய முதல் விலாசம் இப்பொழுது வெளியாகிறது எல்லாரும் அதை வாசித்து பயன்பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீ பெருந்தேவி நாயகா சமேத ஸ்ரீ தேவாதிராஜ பரபிரம்மணே நமஹ